தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கும்பகோணத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து நல்ல வெயில் அடித்து வந்தது. பகல் பொழுதில் கடுமையான வெயில் இருந்தது. மாலையில் குளிர்ந்த சூழல் நிலவியது. இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. முசிறி, தாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதித்து வந்த நிலையில் நேற்று வானில் கருமேகங்கள் சூழ்ந்தன. அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. இதமான காற்றும் வீசியதால் குளிர்ச்சி நிலவியது. புதுக்கோட்டை, ஆதனக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகை, நாகூர், திருமருகல், திட்டச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. ஓசூரில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.